பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி, 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 பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி. இதெல்லாம் நன்மையான பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி, பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி. சென்னை திருவள்ளூர் மணவாள நகர், போலிவாக்கம் வில்லேஜ், ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு, சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஜீவசமாதி, ஃபஸ்ட் இயர் குரு பூஜா. ஆல் ஆர் வெல்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. வந்து திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழி. இது சென்னை கோயம்பேடு பூந்தமல்லியிலேருந்து திருவள்ளூர் மணவாள நகர் வர வழி, திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர வழி. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்படியும் வரலாம். இங்கே வந்து கோவில்பூர் என்ன போட்டுக்கோன்னா திருப்பெரும்புத்தூர் காஞ்சிபுரம் போகிற ரோடு. இந்த ரோட்டில் தான் நம்ம போலிவாக்கம் போகிறோம். இப்படியே போனால் அரக்கோணம், திருத்தணி, திருப்பணி, இது நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் ரோட்டில் இப்போ போகிறோம். இந்த இடத்துக்கு பேர் மணவாள நகர் பஸ் ஸ்டாப்பிங். ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற வழி இது காஞ்சிபுரம் ரோடு, ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு, மணவாள நகர். இங்கேருந்து போலிவாக்கம் ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். டிசிஎல்னு ஒரு கம்பெனி வரும், அதுக்கு அடுத்தது போலிவாக்கம். சென்னை திருவள்ளூர்லேருந்து மணவாள் நகர், அதுலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழி, பேரம்பாக்கம் போகிற வழி. சம்மநாதன் திருக்கோயில் மற்றும் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மடம் ஜீவசமாதி ஆசிரமம் செல்லும் வழி. பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி, 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 பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி. இதெல்லாம் நன்மையான பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி, பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி. சென்னை திருவள்ளூர் மணவாள நகர், போலிவாக்கம் வில்லேஜ், ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு, சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஜீவசமாதி, ஃபஸ்ட் இயர் குரு பூஜா. ஆல் ஆர் வெல்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. அம்மா இப்படி பாருங்க அம்மா, பெங்களூர்லேருந்து வந்திருக்க அன்பர்கள். நிறைய வாகனங்கள், ஆட்டோலாம் நிறைய நிற்குது. இது வந்து இலுப்பை மரம். இங்கே வந்து இலுப்பேஸ்வரர் காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளோம். நம்ம முந்தா நாள் வந்திருந்தோம், அப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இன்றைக்கி குரு பூஜை முன்னிட்டு நிறைய மக்கள், இங்கே மத்தியானம் 1:30 ஆயிடுச்சு, சென்னை வடபழனிலேருந்து வர்றதுக்குள்ளே வந்து ரொம்ப அருமையாக ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சிவன் கோயிலேருந்து நேர் எதிர்க்க இந்த கோபுரம் தெரியுது பாருங்க, அதுதான் சித்தர் ஜீவசமாதி, சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி. முதலாம் ஆண்டு குரு பூஜை
மணி 1:30 ஆயிடுச்சு. மத்தியானம் காலையிலேருந்து நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு, மக்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இரத்த தானத்துக்காக ஒரு வாகனம் பிளட் பேங்க் ரம்மணி. வெற்றி தரும் வெற்றிலையில் உங்களது பிரார்த்தனைகளை எழுதி 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஓம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பிரம்மஸ்ரீ சித்தர் நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி. இனியெல்லாம் நன்மையே நிலாம் நன்மையே. உங்களது அனைத்து பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அருளால் உடனடியாக நிறைவேற வேண்டுகிறோம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். யோக பாடசாலை வெற்றி தரும் வெற்றிலையில் மக்கள் தங்கள் பிரார்த்தனை எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பு. ஐயா வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். என்ன பஞ்சாம இதுவா மூலிகை? 250 மூலிகை யாகத்தில் மக்கள் தங்களுடைய பிரார்த்தனையில் வந்து வெற்றி தரும் வெற்றிலையில் எழுதி இந்த 250 வகை மூலிகை பொடியில் சமர்ப்பணம் செய்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேற இந்த சிறப்பான ஏற்பாடை பிரம்மசூத்திர குழு அன்பர்கள் செஞ்சுருக்காங்க. அனைவருக்கும் நன்றி நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை வெற்றில எழுதி தூக்கம்மா, குழந்தைய தூக்கம்மா. சாமி முதலாமாண்டு குரு பூஜையில் எல்லாவித மகான்களும் சித்தர்களும் குருகளும் ரிஷிகளும் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த ரிஷிகளுடன் குருவுடன் சேர்ந்து நம்முடைய சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் மூலமந்திரத்தையும் ஜபித்து இங்கே வேள்விகள் சிறப்புற நடைபெற்று பக்தர்களும் சீடர்களும் இந்த வேள்விகளில் பல்வேறு விதமான மூலிகைகளை ஆகுதி செய்து, ஆகுதி என்றால் அந்த அக்னிக்கு அன்னமிடுவதற்கு போல இந்த ஆகுதிகளை செய்து பல்வேறு மூலிகைகளின் மூலமாக இந்த வேள்விகள் தற்பொழுது நிறைவடைந்து
தற்பொழுது நிறைவு பகுதியாக பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நம்முடைய ஆசிரமத்தின் பாடசாலையின் சீடர்கள் பக்தர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த பூர்ணாகுதியின் பொழுது நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு ஆங்காங்கே இருந்து கொண்டு குருவின் அருளாசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது பூர்ணாகுதி. தண்ணி ஊத்துங்க. இருநூற்று 250 அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரபி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் 1 kg ரூபீஸ் 5600 ஒரு கிலோ 5600 ரூபாய் 250 அரிய வகை மூலிகைகள் பொடி. இது வேறு எங்கும் கிடைக்காது, இது நம்ம தான் தயார் பண்ணுறோம். இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தூக்கி வச்சு பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகை பொடி வாசனை நிலவும். இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியம் சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருந்தால் விலகும். வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை 9382689894. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம். வாழ்த்துக்கள்.
கிருஷ்ணர், ராகவேந்திரர், சிவாமிகள், காரைக்கால் அம்மையார், ஔவையார், விவேகானந்தர், தர்மகிரிநாதபெருமான், வள்ளலார், நித்யானந்த சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக் சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவசர், வசந்தம்மாள் சுவாமிகள், நித்யானந்த சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகள், சரிக்கால் சுவாமி, ஆதிசங்கரர், வாரியார் சுவாமிகள், புரிதராய் நம்மை மாற்ற மந்திராய் வந்த தெய்வம், புதியதோர் ஆண்மையோம், கோடானு கோடி நின்று குடிகொண்டு வாழும் தெய்வம், உருவத்தை மறைத்து மருமையோடு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசுமாரி சுவாமியினுடைய திருவீதி திருவிழா புதுசாக பல்லக் சேமிக்கிறாங்க சாமி. சாமியுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. நம்ம சாமியுடைய அத்தியாந்த சீடர் சந்திரன் அவர்கள் தான் முக்கிய காரணம். இதில் 250 வகை மூலிகைப்படி சிறப்பு யாகத்துக்கு சந்திரன் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. வழிமுறைகளை சொல்லி ஒன்று சொல்லணும் இல்லையா, தெரியாத சொல்லணும் இல்லை முடிப்பாரு சந்திரன். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நாங்கள் நண்பர்களாக இருக்கோம். இன்னைக்கு வந்து மண்ணுண்ட மகன் மல்லேசாமி கோயில் ஆரம்பித்த நட்பு அப்படியே தொடர்ந்து வருது. சித்தர்களுக்கு நன்றி, எனிலா கொடி சித்தர்களுக்கு நன்றி. இனியெல்லாம் நன்மை நல்லா நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ச
சாமிகளுடைய பாடசாலை மற்றும் அன்னதானம் நடைபெறும் இடம். ஆன்மீக சொற்பொழிவு மண்டபம். எங்க சுத்தினாலும் இங்க தான் வரணும். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணு இல்ல, இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். ஏன்னா அது நம்ம உடலோட இணைந்து. சாமி சந்திரன் கூட சாப்பிட வச்சிட்டாரு. மழை வேற வருமே கவலைப்பட்டிருந்தேன், அதெல்லாம் நிறுத்திட்டாரு. அதான் சாமியோட செயல். சாமிகளுடைய பாடசாலை மற்றும் அன்னதானம் நடைபெறும் இடம். ஆன்மீக சொற்பொழிவு மண்டபம். எங்க சுத்தினாலும் இங்க தான் வரணும். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணு இல்ல, இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். ஏன்னா அது நம்ம உடலோட இணைந்து. சாமி சந்திரன் கூட சாப்பிட வச்சிட்டாரு. மழை வேற வருமே கவலைப்பட்டிருந்தேன், அதெல்லாம் நிறுத்திட்டாரு. அதான் சாமியோட செயல். டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பிட்வீன் 11:30 AM டு 12 noon. வெரி ஆஸ்பிஷியஸ் டைம். இட் ரிடியூஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ். ப்ளீஸ் ஃபாலோ திஸ், ஷேர் இட், லைக் இட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மீ. அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள், முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது, ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ ஊ ஈ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ ஊ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி 9:00 சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூட் எய்மென் என்ற முறையில்
சர்வ காரிய சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும். ஹோமத்ரேயம். சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்ம விளைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி. சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, டெய்லி நைட் 9 PM IST வடவண்ணி சென்னை. In YouTube's Siddhar Secrets, please subscribe, like, share to your friends and relatives. 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.